இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில் தான் என்று அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ் மாநில தேசிய லீக் கட்சி சார்பில் ஹிப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் பேராயர் எஸ்ரா சர்க்குணம், முன்னாள் அமைச்சர்கள் ரகுமான் கான், மைதீன் கான் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய எஸ்ரா சர்க்குணம், வன்முறையால் தான் ஒழிக்க முடியும் என்ற தத்துவத்துக்கு ஏற்ப இந்தியாவால் அநீதியை அழிக்க வேண்டிய தேவை அதிகரித்து விட்டதாக குறிப்பிட்டார். நவிநாயகம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், தீமையை தீமையில் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதே கருத்தைத்தான் குணங்குடி மஸ்தான் அவர்களும், வேட்டை பெரிதென்று வெறி நாயை கைப்பிடித்து செல்வானோ என்று சொல்லி அவர் கூறியுள்ளது போல, இஸ்லாத்திய எப்பொழுதும் வன்முறைக்கு எதிரானது. ஆனால் அதே சமயம் வன்முறை செய்கிறவர்களை அதே வன்முறையை கொண்டு அடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமென்றால் அநீதியை எதிர்க்க வேண்டும். அந்த எதிர்க்கிற ஒரு மாபெரும் இயக்கம்தான் இஸ்லாத். அதை பின்னர் தலைமை உரையாற்றிய மு க ஸ்டாலின், சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தினர் மேம்பாட்டிற்காக பல திட்டங்கள் திமுக ஆட்சியில் வைக்கப்பட்டதாகவும், 3.5% உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில் தான் என்றும் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புறப்படுத்த நேரத்திலே தான் உள் ஒதுக்கீடு என்ற அந்த நிலையில இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை யாரும் மறைத்திட முடியாது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகன் நினைத்திருந்த பல உணர்வுகளில் ஒன்று பெண்களுக்கு சொத்தில சம உரிமையை தந்திட வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் 1929 செங்கற்பட்டில நடைபெற்ற சீர்திருத்த மாநாட்டில பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நபிகள் நாயகம் நினைத்து அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றி தந்தார்கள். அந்த தீர்மானம்தான் 60 பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது 1989 அதை நினைவுபடுத்தி அந்த தீர்மானத்தை சட்ட வடிவமாக்கி தந்தார்கள்.